Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெடிமேட் பேட்ச் எப்படி நம்ம நெக்ல வச்சு அட்டாச் பண்றது அப்படினு பார்க்க போறோம். பாருங்க இன்னைக்கு நான் இந்த பேட்ச் எடுத்துர்க்கேன். இது கைக்கு, ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் எல்லாமே இருக்கு. இப்போ இத நாம எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நெக்க தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள் சைடு பாத்தீங்கன்னா நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணனும் அப்படிங்கற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. அதனால ஓரளவுக்கு நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷேப்ஸ்ல எல்லாம் ரொம்ப பார்த்து கட் பண்ணவேண்டாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம அப்புறமா கட் பண்ணிரலாம். பாருங்க இது கைக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் எடுத்து வச்சிருவோம். இப்போ சைடுலயே நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் கட் பண்ணுங்க. இந்த நெக் டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வர மாதிரி இருக்கு. வெறும் டிசைன் ஷேப் மட்டும் வரும், அதுவும் இருக்கு. நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுற மாதிரி வருது, அதனால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அந்த ஷேப்ஸ் வருது இல்லைங்களா, டேர்னிங்ஸ், அந்த எல்லா இடத்துலையும் லைட்டாக இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விட்டுக்கலாம். சிசர் கட் போடும்போது அந்த டிசைன் மேலே கட் ஆகாத மாதிரி கரெக்டாக அந்த எண்டு வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு திருப்பும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறைய கிளாத் விட்டிங்கனாலும் திருப்பும்போது அது வெளியில் தெரியும். நீங்கள் டிசைனை சேர்த்து கட் பண்ணிட்டீங்கனாலும் நம்ம திருப்பும்போது அந்த டிசைன் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக நிற்காது. அதனால் நிதானமாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி மடித்து வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் தான் இருக்குது. இதில் நம்ம மிஷினில் தையல் போடுற மாதிரி இருக்காது, ரொம்ப கஷ்டம். நான் இன்றைக்கி நார்மலாக ஃபெவிகால் எடுத்திருக்கேன். இது லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அந்த கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி மடித்து விட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு செய்யும்போது நமக்கு டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள் இந்த மாதிரி வரும். கரெக்டாக நம்ம எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரியே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக அதை திருப்பி வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டும்போது டிசைன் வந்துட்டு நமக்கு உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெளியிலையும் எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லாத மாதிரி பார்த்து நீட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுங்க. நம்ம டிசைன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுத்து ரெடி பண்ணுறதை விட இந்த மாதிரி சிம்பிளாக நிறைய பேர் வாங்கி வச்சிடுறாங்க. இப்போல்லாம் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டு ஒட்டி ஒரு 1/2 hour இதை காய வச்சு எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம மிஷினில் தைக்கும்போது அந்த ஊசி இறங்கும் இல்லைங்களா, ஃபெவிகால் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே லைனிங் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். அதில் பாருங்கள் இதுதான் சென்டர் பார்ட்டு. அந்த சென்டர் பார்ட்டு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு பக்கமுமே மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள் அந்த நெக் டிசைன் வைக்க போகிறோம். ப்ளவுஸோட பேக் சைடு மேலே இருக்கணும். அதே மாதிரியே நம்ம வைக்கக்கூடிய அந்த டிசைனோட ராங் ஸ்பேஸ் தான் மேலே இருக்கணும். நம்ம கரெக்டான பார்ட் வந்து உள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த டிசைன் வந்துட்டு நமக்கு ரொம்ப அகலமாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். அதை நம்ம வச்சு அட்டாச் பண்ணும்போது அதில் இருக்கிற அளவை விட ஒரு 1 inch நம்ம நெருக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எனக்கு ரொம்ப அகலமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நெருக்கி வைக்கும்போது நமக்கு கரெக்டான அளவுக்கு வந்துடும். அதே மாதிரி சென்டர் பார்ட்டும் நமக்கு மூவ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் இது வைக்கும்போது வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு தையல் போட்டால் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சென்டர் பார்ட்டும் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. நெக்கோட அளவுகளும் கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ இதை நம்ம மிஷினில் வச்சு தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கும்போது யூஸ் பண்ணுற அந்த ஃபுட்டர் யூஸ் பண்ண முடியாது. நம்ம சிங்கிள் சைடு ஃபுட்டு தான் யூஸ் பண்ணணும். இதில் ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே நமக்கு தனித்தனியாக கடையில் கிடைக்கிது, அதை வாங்கி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் லெஃப்ட் சைடு வர்றதுக்கு தான் போட்டிருக்கேன். ரைட் சைடு என்னோடது எங்கன்னு தெரியல, அதனால் நான் இந்த சைட்லேருந்து தையல் போட ஆரம்பிக்கிறேன். தையல் போடும்போது நம்ம போடுற தையல் வந்துட்டு ஸ்டோன் மேலே பட்டுருச்சு அப்படின்னா ஊசி உடஞ்சிரும். அதனால் கரெக்டாக நிதானமாக போட்டு விட்டுக்கோங்க. சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ப்ராப்ளம் இருக்காது, ரொம்ப நீட்டாக தான் தையல் வரும். அவசரப்பட வேண்டாம். அந்த ஷேப்ஸு அந்த டேர்னிங்ஸ் எல்லாம் வர இடத்துல கரெக்டாக அந்த அளவுகள் என்ன இருக்கோ அதே அளவில் அந்த டிசைன் பக்கத்துலேயே தையல் போட்டுவாங்க. ரொம்ப கேப் விட்டு நம்ம தையல் போட்டாலும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் நமக்கு வெளியில் தெரியும். அதனால் அது வெளியில் தெரியாத மாதிரி கரெக்டாக தையல் போட்டு விட்டுக்கலாம்.
கொஞ்சம் கவனமாக போடணுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இதில் இல்லை. ஒரு சிலதில் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் டிசைன் இருக்கும், அது தையல் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிலதில் மட்டும்தான் நமக்கு அந்த ஷேப்ஸ் எல்லாம் நிறைய வரும், அதில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அது கஷ்டம் இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். மேலே வந்துட்டு நான் ஹாஃப் இன்ச் கேப் விட்டு தாங்க வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா, ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ணும்போது அந்த ஹாஃப் இன்ச் கிளாத் உள்ளே போயிடும், நமக்கு டிசைன் வந்து பர்ஃபெக்டாக தெரியும். அடுத்ததில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணதுக்கப்புறமா இதில் லைட்டாக அங்கங்கே சிசர் கட் போட்டு விட்டுக்கலாங்க. சிசர் கட் நம்ம தையல் மேலே வரக்கூடாது, தையல் பிரிஞ்சிருச்சுன்னா இதில் நம்ம திரும்பவும் சேர்த்து தையல் போட முடியாது. அதனால் கவனமாக பார்த்து அந்த தையல் கட் ஆகாத அளவுக்கு லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு திருப்பும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு நிற்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை நம்ம திருப்பிக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. அந்த ஷேப்பை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி வச்சு தையல் போட போகிறோம். இதில் நெக் பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் தையல் போட முடியாது, ஏன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்குது. அதனால் வெளிப்பகுதியில் மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான் இருக்குது. நான் வந்து லெஃப்ட் சைட் ஃபுட் மட்டும் போட்டுட்டு லைட்டாக அதில் தையல் போட்டு விட்டுக்கிறேன். இதில் தையல் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் லைட்டாக போட்டு ட்ரை பண்ணி நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தையல் சுத்தமாக போடவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. ப்ளவுஸோட ஒட்டி கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊசி நூல் எடுத்து கையாலேயே லைட்டாக அங்கங்கே ஒரு ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. அது வந்து அப்படியே பர்ஃபெக்டாக நிற்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு தையல் போட இடம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அழகாக தையல் போட்டே விட்டுறலாம். இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நீங்கள் ஒட்டிட்டு கையால் தைக்க வேண்டியது இருக்கும். ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள், சென்டரில் ஒரு இடத்துல நமக்கு ஸ்டோன் இல்லாமல் வருது, அது மேலே நம்ம நார்மலாக வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் தையல் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் தையல் போட்டு விட்டுக்கோங்க. நமக்கு அந்த பேட்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஊசி நூல் வச்சு அங்கங்கே ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. அப்படி தையல் போடும்போது பேட்ச் என்ன கலரில் இருக்கோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அது தனியாக நமக்கு காமிச்சு கொடுத்துரும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம பேக் நெக்கில் ரொம்ப அழகாக ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக அந்த பேட்சை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ரொம்ப நீட்டாக எந்த வித பிசுறுமே தெரியாமல் இருக்குது பாருங்கள். அடுத்தது கைக்கும் கழுத்துக்கும் இருக்குது. கைக்கு ஏற்கனவே டிசைன் இருக்கிறதுனால அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஃப்ரண்ட் நெக்குக்கும் அந்த டிசைன் வைக்கலை. பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக நம்ம விட்டுருக்கக்கூடிய அந்த கிளாத் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. அந்த ஜாயிண்டிங்கும் அதே சமயம் அந்த டிசைனும் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நிற்கிது பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா ஸ்ரீசன் விமன் ஆர்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.